ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்டா? ஆக்சுவலா ஷாப்க்கெல்லாம் போல, இருந்தாலும் ஒரு அப்டேட் கொடுப்போம். ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குது, அதனால ஷாப்க்கெல்லாம் போக முடிய மாட்டேங்குது. வெயில் எல்லாம் பயங்கரமா அடிக்குது, பயங்கரமா இருக்குது சூடு. அப்படி இப்படி இல்லை, இருந்தாலும் ஒரு அப்டேட் கொடுப்போம் அப்படின்ட்டு வீடியோ போடுறேன். என்னடா, இந்தியா டெலிவரி இருக்குதுங்க. இந்தியா டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் யார் ஃபோன் போட்டாலும் யார் மெசேஜ் போட்டாலும் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் கிடைக்கும். முன்னாடி மாதிரிலாம் இல்லை. அதனால தான் நான் வீடியோ போடுற, வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்னப்பா கடைக்காரங்க சொல்கிறாங்க இந்தியா டெலிவரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவோம், அதோட டெலிவரி இல்லை, நீங்கள் காண்டாக்ட் நம்பர் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படி இப்படின்னு சொல்ல ரொம்ப பெஜாராக போயிடுது. அதனால் இப்போ நம்ம எந்த கடைக்கு போவோமோ அந்த கடையிலிருந்து டெலிவரி கொடுக்குறாங்க. இந்தியா டெலிவரிங்க, அதுதாங்க பெரிய விஷயம். சரியா, இப்போ ஃபோன் வந்துருந்துச்சு. அனீஸ் பாய், எங்கே இருக்கிறீங்க? என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறோம்டா? நம்ம இந்தியா டெலிவரி அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஐயோ, இது வேறு லெவலில், இது வேறு லெவல் நியூஸு. சரி வாங்க, என்னென்ன மொபைல் எல்லாம் உள்ளாக்க போகலாம், என்னென்ன மொபைல் டெலிவரி கொடுப்பாங்கன்னு பார்ப்போம். வாங்க வீடியோவில் போவோம். காய்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்டா? இன்னைக்கு கடைக்கெலாம் போகல, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுக்குறதுக்காண்டி வந்தேன். இன்னைக்கு நைட்டுக்கு தான் வீடியோ எடுக்க போவேன், இருந்தாலும் கூட இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் இருந்தால் வீடியோ எடுக்கிறேன். சரியா, என்னன்னா இந்தியா டெலிவரி இருக்குது. எங்கே இருந்து? நம்ம யூரோசோன் இருக்குதுல்ல, அந்த கடையிலிருந்து இந்தியா டெலிவரி பண்ணுறாங்க. வேறு லெவல் நியூஸில், யாராருக்கு ஹாப்பியாக இருக்குது? உங்களுக்கெல்லாம் டெலிவரி கொடுக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எத்தனை பேர், எனக்கு ஒரு ஆயிரக்கணக்கான பேர் மெசேஜ் போடுறாங்க, அண்டு அதுக்கெல்லாம் என்னால் ரெஸ்பாண்ட் கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஒர்க்கு வேறு, அந்த டெலிவரி வேறு, பார்க்கணும் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி கூட வீடியோக்கே போகிறதில்ல. இருந்தாலும் இப்போது அந்த யூரோசோன் ஷாப்லேருந்து டெலிவரி கொடுக்குறோம், நாங்களே பார்க்குறோம் அப்படின்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் கிடைக்கல எனக்கு, ஆனால் டெலிவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டுக்கு நான் போகிறேன் வீடியோ எடுக்கிறதுக்கு வேண்டி. ஃபுல் டீட்டெயில்ஸ், டெலிவரி எப்படி கிடைக்கும், பேமெண்ட் எப்படி பண்ணணும், வேற என்ன, எத்தனை நாளில் டெலிவரி கிடைக்கும், எல்லா டீட்டெயில்ஸும் நான் கேட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் துபாய் ப்ரைஸ் கொடுப்பாங்களா இல்லை இந்தியாவுக்கு ப்ரைஸ் மாறுமா, டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு தெரியல எவ்வளோ டேக்ஸ்லாம் வரும். அண்டு இந்தியாவோட உங்களுக்கு கம்மியாகவே கிடைக்கும் அது மட்டும் என்னால் சொல்ல முடியும். துபாயிலேருந்து ஃபோனு அவங்க சென்ட் பண்ணுறாங்க. இது நாள் வரைக்கும் அவங்க அப்டேட் கொடுக்கவே இல்லை, இந்தியாவுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி சொல்லவே இல்லை. சரியா, இன்னைக்கு அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் இந்தியாவுக்கு ஃபோன் அனுப்புகிறோம், அது உங்களுக்காக வேண்டி ஸ்பெஷலாக ஃபோன் போட்டு சொன்னாப்ல. சரியா, பயங்கர ஹாப்பிங்க, ஹாப்பி சொல்ல முடியாத அளவுக்கு ஹாப்பியாக இருக்கிறேன். நான் போய் உடனே மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து சொல்லணுண்டு, உங்களுக்கு சொல்லணுண்டு, மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்து எல்லாம் வெளியே வெயிலெல்லாம் பயங்கரமாக இருக்குது, மூஞ்செல்லாம் கழுவி பவுடர்லாம் போட்டு அப்டேட் கொடுத்துருவோம் நம்ம மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுக்கிறேன். ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, ஒரு நான் நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா, இதுதான் பக்கத்தில் உள்ள பில்டிங்கு. சரி, இது இந்த பில்டிங்கில் தான் எங்கள் ஆஃபீஸ் இருக்கு, ரீச் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீசஸ். ஓகேவா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. வாய்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஐஃபோன் 13 Pro Max தான் வீடியோ எடுக்கிறேன். சரியான வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். சி டுமாரோ கண்டிப்பாக அப்டேட் இருக்குதுங்க, கண்டிப்பாக அப்டேட் இருக்குது. இந்தியா டெலிவரிக்கு நம்ம அப்டேட் கொடுத்தே ஆகிறோம். ஓகே, 100% 100% இல்லை, 200%. ஓகே, ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். சீட்டு மரம்.